கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து விடுறாரு இப்போ அவர். இந்த படத்தில் இல்லை எந்த படத்துலையும் கதை கேட்கறது இல்லைன்னா, டைரக்டர் விஷ்ணுவோட 20 நாள் லண்டனில் ஒரு படப்பிடிப்பில் கலந்த அப்போ அவர் அந்த படத்தில் கோ டைரக்டராக இருந்தார். அப்போ அவரோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்ப்பேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வந்து கேட்டபோது நான் செய்கிறேன்னு சொன்னேன், கதை கேட்கறது இல்லைன்னா. அப்புறம் கதை கேட்டால் அந்த தம்பி சொல்கிற மாதிரி கம்பி கட்டுற கதைகள்லாம். பரிதாபங்கள் அப்படின்ட்டு கம்பெனி பேர். டெஃபினட்டாக ப்ரொடியூசர் சார் சுதாகர், கோபி அண்ட் விக்னேஷ், உங்களை பரிதாபங்களாக ஆக்க மாட்டோம் நாங்கள், ஆர்டிஸ்ட்லாம் உறுதிமொழி எடுத்துக்கிறோம். நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபுல் கோஆப்ரேஷன் கொடுத்து இந்த படத்தை நல்லபடியாக வரணும்னு கேட்டுக்கிட்டு, ஐ தேங்க் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் விஜி, ரமேஷ் கண்ணா சார், ஜாக்வார் தங்கம், இங்கே ப்ளூ ஷர்ட்டிலேருந்து ஆரம்பித்து அந்த ஒயிட் ஷர்ட் வரைக்கும் எல்லாருக்கும் தேங்க்யூ. அடுத்ததாக விஜய் சந்திரசேகர் மேம் அவர்களை பேச அழைக்கிறோம். வணக்கம் எல்லாருக்கும், வணக்கம், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் for all of you. Thank you all for coming here and being here. And இது முதல் ப்ராஜெக்ட் ஃபார் கோபி அண்ட் சுதாகர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் விஷ்ணு விஜயன் சாரோட நான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். நான் எப்போவுமே கதை கேட்காம வர்றது கிடையாது, ஆனால் இந்த படம் கதையே கேட்காம சுரேஷ் சக்கரவர்த்தி எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, ஹீ ஜஸ்ட் செட், விஷ்ணு விஜயன் லண்டனில் அவ்வளோ சூப்பராக அவரோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இட்ஸ் நைஸ், நீங்கள் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. அதை மட்டும் இல்லை, ஐ எம் அ கிரேட் ஃபேன் ஆஃப் சுரேஷ் சக்கரவர்த்தி. எனக்கு நிறைய வருஷமாக அவர் பழக்கம், ஹீஸ் லைக் அ ஃபேமிலி மெம்பர். ஆனால் ஒர்க் பண்ண வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அது சொன்ன உடனே ஐ செட், ஐ வில் ஒர்க் and I'm sure this will be a great project. இது ஒரு வித்தியாசமான கதையாக எனக்கு தோணுச்சு. ஏதோ ஒரு லைன் மட்டும் ஏதோ டைரக்டர் கேம் அண்ட் நரேட்டட் டு மீ, அண்ட் முழு கதை நான் கேட்டுக்கவே இல்லை. பட் ஐ எம் ஹியர் இன் திஸ் ப்ராஜெக்ட் டு சப்போர்ட் தெம், டு லிஃப்ட் தெம், அண்ட் ஆல் மை என்ன சொல்கிறது, கோஆப்ரேஷன்ஸ் will be there with them, and wish you all the best for the whole team. Nice to go into work with you all. Thank you very much. அடுத்ததாக அண்ணன் முருகானந்தம் அவர்கள். அவர் வந்து நீங்கள் இப்போ வெறும் நடிகராக பார்த்துருப்பீங்க, அவர் வந்து பெரிய ரைட்டர்னே எனக்கு இப்போ தான் தெரியும். அவர் வந்து இப்போ தாடி வச்சுருக்கனால தெரியுமான்னு தெரில, ஜி சூப்பர் ஜி சூப்பர் ஜின்னு சொல்லுவார்ல, அவர் தான் அது. நீங்கள் பார்த்து நன்றி வாங்கினது. அவங்களுக்கு அது தெரியாது. பத்திரிகை கூட நண்பர்களுக்கு வணக்கம். டக் இந்த பரிதாபங்கள்ங்கிறதுக்கு பேர் வைக்கிறதுக்கே ஒரு டேஸ்ட் வேணும். முதல்ல அதுக்கு வாழ்த்துக்கள். ரெண்டாவது, இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட யங்ஸ்டர்ஸ் வந்து ஜாலியாக இருக்காங்க அப்படிங்கிற மத்தியில் அவங்க வந்து சமூகம் சார்ந்து பேசும்போது, கோபியும் சுதாகரும் பேசும்போது நானே வியந்திருக்கேன். எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் பார்க்க வைக்கிறாங்கன்னு. இப்போ இப்போ கூட வடக்கன்ஸ்லேருந்து ஆரம்பித்து சார் சொன்ன மாதிரி கம்பி கட்டுற கதைங்கிற மாதிரி, அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா இப்போ இளைஞர்கள் வந்து மிகப்பெரிய பொறுப்பாக இருக்காங்கிறதுக்கு இவங்கெல்லாம் ஒரு அடையாளமாக இருக்காங்க. அதில் முதல்ல சுதாகருக்கும் கோபிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் என்னென்னா, அந்த பரிதாபங்கள் இது கூப்பிட்டாங்க, அப்போது போயிருந்தேன். போன உடனே விஷ்ணு வந்து கதை சொன்னார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு 2-3 நாள் கழித்து வந்து ப்ரொடியூசர் கூப்பிட்டாங்க. என்ன சொல்லுங்கள் சார் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, டேட்டு பார்த்துக்குறீங்க. ஓகே, அதோட ஒரு நிமிஷம் அப்படி டக்குன்னு ஒரு செக்கை போட்டு கையில் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, காசு அட்வான்ஸை வச்சுக்கங்க சார் அப்படின்னா. இல்லை சார், ஷூட்டிங்கே இன்னும் 1.5 மாதம் இருக்குது, பரவாயில்ல சார் வைங்க சார் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, கட்டி பிடிச்சேன். முதல்ல 1.5 மாதத்துக்கு முன்னாடியே வந்து பணம் கொடுத்த ப்ரொடியூசர்ஸுங்கிறதுல ரொம்ப வந்து, ஏன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்குவோம். ஆனால் ஒர்க்கே நடக்கிறதுக்கு முன்னாடி டேட்டு கொடுக்குற மாதிரி செக்கும் கொடுத்த ஒரு ப்ரொடியூசர்ஸை முதல்ல பாராட்டணும். அதை வந்து அவர் தானே நம்மளுடைய அடிநாதமே, அவர் சூப்பராக இருக்கார். அப்போ தயாரிப்பாளருக்கும் ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். நீங்கள் கொடுத்த அட்வான்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து படம் பெரிய வெற்றி அடைஞ்சு நிறையா காசு வரணும் அப்படின்னு வாழ்த்துறேன். மற்றும் இயக்குனர் கண்டிப்பாக பெரிய வெற்றி அடைவீங்க. அதில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே, மேனேஜராக இருக்கட்டும், அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், ஹேமந்த்னு ஒரு கோ டைரக்டர் ஒருத்தர் இருக்காங்க, எல்லாருமே ஒரே எண்ண ஓட்டத்தில் இருக்காங்க. வழக்கமாக வந்து ஒரு குரூப்பில் வந்து ஒரு 5 பேர் நல்லா இருப்பாங்க, ஒரு 2-3 பேர் கொஞ்சம் கோவக்காரங்களா இருக்கும். ஆனால் இதை பார்த்தா யாரை பார்த்தாலுமே ஒரு நல்ல ஒரு டைப்பாக இருக்காங்க. வெற்றி அடையணும். நன்றி, வணக்கம்.